வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான ரெண்டு பேசிக்கான கான்செப்ட்ஸ், இதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் கான்செப்ட் இன்சர்ஜென்சி, கிளர்ச்சி. ரெண்டாவது சிவில் வார், உள்நாட்டு போர். நிறைய பேர் இன்சர்ஜென்சி, சிவில் வார் இந்த ரெண்டு டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் நடுவில் ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல இன்சர்ஜென்சி அல்லது கிளர்ச்சி, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம பார்ப்போம். ஒரு நாட்டுக்குள்ளேயே ஆயுதம் ஏந்திய குழுவோ அல்லது நிறைய குழுக்களோ அந்த நாட்டை எதிர்த்து போராடுவாங்க, அதாவது சண்டை போடுவாங்க. இந்த சூழ்நிலையை நாம் இன்சர்ஜென்சின்னு சொல்கிறோம். அந்த குரூப்ஸை நாம் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் கண்டிப்பாக நான் ஸ்டேட் ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்றவங்க அரசு சாராத நபர்கள் அல்லது குழுக்கள், இவங்க ஆயுதத்தை எடுத்து அரசை எதிர்த்து போராடுவாங்க. ஜென்ரலாக அந்த நாட்டுடைய இராணுவத்தை எதிர்த்து போராடுறவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய அந்த அப்ஜெக்டிவ், அந்த நோக்கம் எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு சில இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் அவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டிசமாக இருக்கும், அதாவது அந்த நாட்டிலிருந்து தனியாக ஒரு பகுதியை பிரித்து எடுத்துகிட்டு போய் தனி நாடாக மாற்றிடணும் அப்படின்றது அவங்களுடைய கொள்கையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கொள்கையாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த ஆக்ஷன் இது ரொம்ப முக்கியம், ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் நம்மளால் கவனிக்க முடியுது. இந்தியாவுக்குள்ளேயே ஒரு சில இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இருக்காங்க, உதாரணத்துக்கு மாவோவிஸ்ட் ஆர் நக்சலைட்ஸ், இவங்க இன்சர்ஜென்ட் குரூப்ஸ். இவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசை வீழ்த்திடணும், ஓவர் த்ரோயிங் த ஸ்டேட், மக்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும், இது இவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவ். பட் ஒன்ஸ் அகேன் அந்த மக்கள் ஆட்சி அப்படிங்கிறத அவங்களுடைய டெஃபினிஷனில் ஒரு கோட்பாடு அவங்க வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, ஏஷியாவில் நிறைய நாடுகளில் இருக்காங்க. சொல்லப்போனால் வளர்ந்த நாடுகளில் கூட ஒரு சில இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இருக்குது. இன்சர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்குள்ளே ஃபுல் ஸ்கேல் வார் இருக்காது. ஒரு போரில் நீங்கள் கவனிக்கிற மாதிரி ஃபுல் டைமாக அந்த நாட்டை எதிர்த்து இந்த இன்சர்ஜென்ட் குரூப் சண்டை போட மாட்டாங்க. அவங்களுடைய சண்டை எப்படி இருக்கும்னா இன்டர்மிட்டண்ட்டாக இருக்கும், விட்டு விட்டு இருக்கும். அது இல்லாமல் அவங்க மெயினாக குரிலா வார்ஃபேரை யூஸ் பண்ணுவாங்க. குரிலா வார்ஃபேர் அப்படின்றது கன்வென்ஷனல் வார் கிடையாது, ஆனால் சர்ப்ரைசிங் அட்டாக்ஸை கண்டக்ட் பண்ணுறது, ஒளிஞ்சிருந்து தாக்குவது. அது இல்லாமல் இன்னும் சில யுத்திகளை யூஸ் பண்ணி ஸ்டேட்டுக்கு எதிராக சண்டை போடுறது, இதுதான் இந்த குரிலா வார்ஃபேர். அடுத்தது சிவில் வார். சிவில் வார் அப்படிங்கிறது உள்நாட்டு போர். இன்சர்ஜென்சி மாதிரியே இனி தேதியில் பல நாடுகளில் நம்மளால் சிவில் வாரை கவனிக்க முடியுது. உதாரணத்துக்கு சிரியா போன்ற நாடுகளில் பல ஆண்டுகளாக சிவில் வார் நடந்துட்டுருக்கு. இந்த சிவில் வாரில் யார் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர் இருப்பாங்க, அதாவது அரசு சாராத குழுக்கள் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேட் இருக்கும், அதாவது அரசு இருக்கும். இந்த ரெண்டு குரூப்ஸ்க்கு நடுவில் சண்டை நடக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ரெண்டு குழுக்கள், இவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் கவனிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ரெண்டு குழுக்கள் அரசு, இந்த மாதிரி காம்பினேஷனும் நம்மளால் கவனிக்க முடியும். இந்த ஒரு சூழ்நிலை தான் சிவில் வார் அப்படின்னு சொல்கிறோம். சிவில் வார்லேயும் பார்த்திங்கன்னா அந்த குரூப்ஸ்க்கு ஏதாவது அப்ஜெக்டிவ் இருக்கும், அவங்களுடைய நோக்கம் இருக்கும், தனி நாடு உருவாக்குறது இல்லை அவங்களுடைய இனத்தினுடைய உரிமைக்காக சண்டை போடுறது, இந்த மாதிரி குறிக்கோளோடு அவங்க சண்டை போடுவாங்க. இங்கேயும் அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆயுதத்தை ஏந்தி அவங்க சண்டை போடுவாங்க. இன்சர்ஜென்சியில் கவனிக்கிற மாதிரி சிவில் வாரில் இன்டர்மிட்டன்ட் குரிலா வார்ஃபேரை தாண்டி நாம் ஃபுல் ஸ்கேல் வாரை பார்க்க முடியும். இங்கே அந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஈக்குவலாக அவங்களும் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை நம்மளால் சிவில் வாரில் கவனிக்க முடியும். இதுதான் இன்சர்ஜென்சிக்கும் சிவில் வாருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நன்றி.